அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரே வீடியோவில் நம்ம மூன்று நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மூன்றுமே பார்த்திங்க அப்படின்னா காலேஜிலிருந்து கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தான். மூன்று மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும், மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. சம்பளமும் அதே தான். ஸோ மொத்த விருத்தையுமே பார்க்கலாம். மூன்று நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மெண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற போகிற லைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக மூன்று நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். என்ன மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை. ஓகேங்களா? இந்த மூன்று மாவட்டங்கள்லருந்தால் காலேஜஸ்லேருந்து ஆசிரியர் காலிப்பணங்கள், அதே மாதிரி ஆசிரியர் அல்லாத காலிப்பணங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர காலிப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் காலிப்பிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், பாட்னி, இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதற்கான ரிசர்வேஷனை கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதி எல்லாமே யூஜிசி நாம்ஸ் படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு கீழே வந்திங்கன்னா ஆசிரியர் அல்லாத காலிப்பிடங்கள், அதாவது டைப்பிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெக்கார்ட் கிளர்க்கு, லைப்ரரி அசிஸ்டண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th மேக்ஸிமம் வந்து டிகிரி வரைக்கும் படித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் நீங்கள் 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மூன்று நோட்டிஃபிகேஷனுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டேன். பட் இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரியிலிருந்து இருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 3rd வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை தபால் மூலமாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, நீராளர் இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க, துப்புரவாளர் கொடுத்துருக்காங்க, காவலர் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம இன்றைக்கி தான் வந்து பார்த்துருந்தோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணலாம். அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் 8th நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னால அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரியுது அப்படின்னாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 9th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கந்தசாமி கண்டர் கல்லூரியிலிருந்து கொடுத்துருக்காங்க. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஆசிரியர் அல்லாத காலிப்பிரண்டங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 3rd நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருக்கக்கூடிய அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலிருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 10th படிச்சிருக்கணும், இது மட்டும் இல்லாமல் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இதற்கு ஒன்லி இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 17th வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் இமெயில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஹார்ட் காப்பி அந்த மெயில் ஐடிக்கு அனுப்ப போகிறீங்க. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து சென்னை மாவட்டத்திற்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக மூன்று மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த ஜாப் வந்தாலும் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணி தெரியப்படுத்துவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ், ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.